ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தினம் தினம் வீட்டில் பால் காய்ச்சும் போது பெண்கள் இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் எப்போவுமே சந்தோஷ தினம் தினம் பால் எப்படி பொங்கி வழியுதோ அதே போல் உங்கள் வீட்டில் சந்தோஷம் நிறைஞ்சிருக்குங்க. அந்த சந்தோஷத்துக்கான வழிகள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். பால் காய்ச்சும்போது மட்டும் இல்லைங்க, பெண்கள் எப்போவுமே அவங்களோட வீட்டில் சந்தோஷம் பொங்கி வழியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து நினச்சிக்கிட்டே இருப்பாங்கங்க. இந்த நினைப்போட எந்த வீட்டில் எந்த பெண்கள் இருக்காங்களோ அந்த வீட்டில் எப்போவுமே வந்து பால் எப்படி பொங்கி வழியுதோ அதே போல் சந்தோஷமும் பொங்கி வழியுங்க. இதுதாங்க முதல் விஷயம். அடுத்ததாக பரிகாரங்கள் என்னங்கிறத பார்த்துடலாங்க. பால் காய்ச்சினதுக்கு பின்னாடி இந்த விஷயங்களை பெண்கள் செய்யும்போது சந்தோஷம் வந்து பல மடங்கு பெருகும்னு சொல்லப்படுதுங்க. சுலபமான இந்த பரிகாரங்கள் என்னன்னு அடுத்து பார்த்துடலாங்க. அடுத்ததாக காலையில் எழுந்ததும் அடுப்பை பற்ற வைத்து பால் காய்ச்சும் போதே அந்த பால் போல் உங்களுடைய மனம் சுத்தமாக இருக்கணுங்க. பெண்களுடைய மனது வந்து பொறாமை குணம் இல்லாமல், சுயநலம் இல்லாமல், எந்த ஒரு வன்மமும் இல்லாமல் இருக்கணுங்க. இப்படி தூய்மையான மனதோட தாங்க தினமும் வீட்டில் பாலை காய்ச்சிருக்கு அடுப்பை வந்து பற்ற வைக்கணுங்க. அடுத்ததான் காய்ச்சின பசும்பாலை ஒரு சின்ன டம்ளருக்கு மாற்றிக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவு இருந்தால் போதுங்க. அந்த பாலை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டோட நிலவாசல் படியில் 2 சொட்டுக்கள், அதாவது 2 பக்கம் 2 வாசப்படியிலையுமே 2 சொட்டுக்கள் வந்து விட்டுட்டு வரணுங்க. இதற்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு வாசப்படியில் கிரக தேவதைகளும் குலதெய்வத்திற்கும் நீங்கள் பால் அபிஷேகம் செஞ்சு அவங்களுடைய மனதை வந்து குளிர்விச்சதுக்கான அர்த்தங்க. தினமும் இதை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல தேவதைகளோட ஆசிர்வாதம் வந்து நமக்கு கிடைக்குங்க. அதே போல் நம்ம குடும்பத்துக்கும் கிடைக்குங்க. அடுத்ததான் நிறைய பேர் வீடுகளில் கந்திஷ்டி காரணமாக சமையலறையில் பிரச்சனைகள் ஏற்படுங்க. எடுத்துக்காட்டால், நீங்கள் சமைச்ச உணவு வந்து வீட்டில் இருப்பவங்க சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுவாங்க. சமைத்த உணவு வந்து அப்படியே மிஞ்சி போய் குப்பை கொண்டு போகிற சூழ்நிலை ஏற்படுங்க. சமைத்த உணவு ருசி இருக்காதுங்க. இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து விடுபட பாலை வச்சு ஒரு எளிய பரிகாரம் சொல்லப்பட்டிருக்குங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு நல்லா சூடுபடுத்தணுங்க. அந்த சூடான தோசைக்கல்ல கொஞ்சமாக பால் எடுத்து தெளித்து விடுங்க. அந்த தோசைக்கல்ல பால் பட்டு காணாமல் எப்படி போகுதோ அதே போல் நம் வீட்டில் சமையலறையில் பிடித்திருக்கக்கூடிய கண் திருஷ்டி விலகுன்னு சொல்லப்படுதுங்க. முயற்சி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நன்மையே இது நடக்குங்க. பால் மூலமாகவே பால் போன்ற தூய்மையான சந்தோஷம் நம்ம வீட்டுக்கு கிடைச்சா நல்லது தானுங்க. இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சு பாருங்கள், யாருக்கும் எந்த கஷ்டமும் வரப்போகிறது இல்லைங்க. நம்ம வீட்டில் எப்போவுமே பால் இருக்கிறது தான். நம்ம நல்லதை மட்டுமே நினச்சி நல்லதை பண்ணினோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு எப்போவுமே நல்லது, சந்தோஷம் எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா சேர்ந்து வருங்க. இந்த பரிகாரங்கள் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புகிறேன். அடுத்த பதிவில் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.